वेलकम टू ऑटोकैड बेसिक ट्यूटोरियल लास्ट वीडियो ड्राइंग एपी ड्रा पड़ोदन पातम इत वीडियो ड्राइंग एपी डायमेंशन डायमेंशन एपी लेयर्स क्रिएट पड़े कड़सिया ड्राइंग एपी प्रिंट पड़े पाकपो फर्स्ट डायमेंशन को रिबन अनोटेशन सेक्शन पोंगे अंत सेक्शन डायमेंशन और सेक्शन अरो क्लिक पड़ेंगे लीनियर सेलेक्ट पड़ेंगे इप्पो एनोड फर्स्ट पॉइंट सेलेक्ट पण्रे फर्स्ट पॉइंट सेकंड पॉइंट डायमेंशन क्रिएट आयिडुच्चु अदुक्कु अप्पुरमा इंद मूणु सर्क्किलुक्कुम डायमेंशन कुडुक्कणुम सो इंद एरो क्लिक पण्णुंग नमक्कु रेडियसला मेंशन पण्णणुमना रेडियस सेलेक्ट पण्णिक्कोंग फर्स्ट सर्क्किल सेलेक्ट पण्रे क्लिक पण्रे अगेन सेम कमांड सेकंड सर्क्किल Again same command, third circle. In the curve, we have radius to mention. Banano. So again same command. Add to the linear. First point, second point. Add to the in the two circle. Diameter to mention. Banano na. सेम एरो क्लिक पण्णुंगा डायमीटर सेलेक्ट पण्णुंगा फर्स्ट सर्किल सेम कमांड सेकंड सर्किल அடுத்து இந்த கர்வையும் நம்ம ரேடியஸ்ல மென்ஷன் பண்ணலாம் அடுத்து தான் இந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ள டைமென்ஷன் கொடுக்கலாம் சோ லீனியர் உங்களோட ஸ்ட்ரைட்டா வரக்கூடிய எல்லா டைமென்ஷனுக்கும் நீங்க லீனியர் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்க்கான டைமென்ஷன் சேம் லீனியர் எடுத்துக்கோங்க ஓகே நம்ம எல்லா டைமென்ஷனும் கொடுத்தாச்சு இப்போ இந்த டைமென்ஷன் எதுவுமே கிளியரா விசிபிள் ஆகல சோ இதோட விசிபிலிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா சேம் அனோடேஷன் டைமென்ஷன் செக்ஷன்ல மேல இருக்க ஆரோ கிளிக் பண்ணுங்க மேனேஜ் டைமென்ஷன் செக்ஷனுக்குள்ள போங்க இந்த இடத்துல தான் நம்மளோட டைமென்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது சோ மாடிஃபை செலக்ட் பண்ணுங்க இதுல फर्स्ट अंत टेक्स्ट साइज़ नम्मा मातला टेक्स्ट हाइट ऑलरेडी 0.18 सो नम्मा इदा और 0.5 सेलेक्ट पण्णला अदुक्कप्रमा अंत डायमेंशन स्ट्रेटा इंद लाइन के अलाइन्डा इरुक्कुरदुक्काग सो इंद ऑप्शन सेलेक्ट पण्रोम अलाइन वित् डायमेंशन लाइन अदुक्कप्रमा अंत एरोवोड साइज़ चेंज पण्रोम सेम 0.5 वैक्किरोम ओके प्रेस पण्णियाच्चु close பண்ணியாச்சு இப்போ அந்த டைமென்ஷன்லாம் நம்ம இப்போ செட் பண்ண வேல்யூக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனா இன்னொன்னு மிஸ் பண்ணிட்டோம் நம்மளோட பிரிசிஷனை சேஞ்ச் பண்ணாம விட்டுறோம் சோ அகைன் மேனேஜ் டைமென்ஷன் போங்க மாடிஃபை இதுல அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு பாயிண்ட் ஒரு டெசிமல் வேல்யூஸ் போதும் சோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ओके இப்போ நமக்கு ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது அதுக்கு மேல நமக்கு தேவையில்லை இப்போ லேயர்னா என்னன்னு பார்க்கணும் இந்த டிராயிங்ல டிராயிங் எது டைமென்ஷன் எதுன்னு உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல இந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காகவே யூஸ் பண்றதுதான் லேயர் சோ லேயர் ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஹோம்க்கு போங்க இந்த ஆப்ஷன்ல இருக்குறத தான் லேயர் ஆல்ரெடி ரெண்டு லேயர் தான் இருக்குது மெயினா அந்த லேயர் 0 வச்சு தான் நம்ம எல்லா டிராயிங்கும் டிரா பண்ணிருக்கோம் சோ புதுசா ஒரு லேயர் கிரியேட் பண்ணனும் இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுங்க இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் செக்ஷன் வரும் சோ இதுல ஒரு கிரியேட் லேயர் கொடுங்க கிரியேட் லேயர் கொடுத்து அந்த லேயருக்கு டைமென்ஷன் நேம் கொடுத்துருங்க டைமென்ஷன் ஆர் உங்களுக்கு எந்த நேம் தேவைப்படுதோ அந்த நேம் அடுத்து அதோட கலரை நான் வந்து சேஞ்ச் பண்றேன்
ஏன்னா நமக்கு வந்து ட்ராயிங்க்கும் டைமென்ஷனுக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரியணும். அதுக்காக நான் வந்து கலரை ரெட் கலரில் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போய் அந்த லேயரை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் டைமென்ஷன் லேயரில் ட்ரா பண்ணியிருக்குது. ஆனால் எல்லா டைமென்ஷனையும் நான் சேம் இதில் மாற்றணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, சேம் இந்த ப்ராப்பர்ட்டியை எல்லா டைமென்ஷனுக்கும் கொடுக்கணும். அதுக்காக ஒரு கமாண்ட் இருக்குது, மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஹோம் செக்ஷனில் தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் செக்ஷனில் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் செகண்ட் செலக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட சேம் ப்ராப்பர்ட்டியில் மாறிடும். எதுவாக இருந்தாலும், அந்த இப்போ கலராக இருந்தாலும் சரி, அந்த ப்ரிசிஷனாக இருந்தாலும் சரி, ஆரோ ஹெட் சைஸ், டெக்ஸ்ட் சைஸ் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோட சேம் ப்ராப்பர்ட்டியில் எல்லாமே மாறிடும். ட்ராயிங்ஸில் லேயர்ஸ் இன்க்ளூட் பண்ணதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுது ட்ராயிங்ஸும் இருக்குது டைமென்ஷனும் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து டைமென்ஷன் மட்டும் ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த லேயர் செக்ஷனுக்குள்ளே போங்க. உங்களோட டைமென்ஷன் லேயரில் லேயரை விசிபிலிட்டியை டேர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ விசிபிலிட்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிரும். இல்லை உங்களுக்கு இன்னும் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா, சேம் லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். இது டைமென்ஷன் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க. அதோட கலர் க்ரீன் கலர். இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். அதோட கலர் ப்ளூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இந்த டைமென்ஷனை நான் டிலீட் பண்ணுறேன். இப்போ அந்த டைமென்ஷன் ஒன் வச்சு நான் இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த லேயரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறமா டைமீட்டர் இப்போ எல்லா ரேடியஸ் இருக்கக்கூடியது எல்லாம் நான் டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு டைமென்ஷன் டூ லேயர் செலக்ட் பண்ணுறேன். அனோட்டேஷனில் போகிறேன், ரேடியஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு லீனியர் டைமென்ஷன் எல்லாம் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன், ரேடியஸ் டைமென்ஷன்லாம் ப்ளூ கலர், டயமீட்டர் டைமென்ஷன்லாம் க்ரீன் கலர். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த ட்ராயிங் விசிபிலிட்டி வேணும் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் எந்த லேயர் வச்சு க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நான் டைமென்ஷன் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ ஸோ ஒன்லி லீனியர் டைமென்ஷன் மட்டும் வேணும்னா லீனியர் டைமென்ஷன், இல்லை உங்களுக்கு ரேடியஸ்னால் ரேடியஸ், இல்லை டயமீட்டர்னால் டயமீட்டர். இதுமாதிரி உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேபி சர்க்கிள்ஸுக்கு தனி லேயர் கொடுத்துருக்கலாம், இல்லை ரெக்டாங்கிள் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். சிவில் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் கொடுப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். டோர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், வால்க்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஃபர்னிச்சருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அப்படி கொடுத்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவாங்க. அவங்களோட ட்ராயிங்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்போது அவங்க வந்து மேபி ஃபர்னிச்சர்ஸ், டோர்ஸ், வால்ஸ் இதெல்லாம் ஹைட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். எந்தெந்த ஆப்ஜெக்ட்டையும் தனித்தனியாக டிலீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு அவங்க வேறு ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை மேபி இவங்க ஏர் கண்டிஷனிங் செக்ஷனில் இருக்கிறவங்க இந்த ஃபர்னிச்சர்ஸ் வால்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு, சாரி ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி அப்ளைன்ஸ் மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு வால்ஸ் பில்லர்ஸ் மட்டும் வச்சு அவங்களோட ஏசி டக்டிங் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி லேயர்ஸ் க்ரியேட் பண்ணால் எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஹைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கிறேன்.
இந்த டிராயிங் எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக ஆட்டோகாட் யூசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் பி. இதுதான் பிளாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம டிடபிள்யூஜி டு பிடிஎஃப் கொடுக்குறேன். பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா இதில் நீங்கள் பிரிண்டர் செலக்ட் பண்ணுங்கள். பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னா டிடபிள்யூஜி டு பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேப்பர் சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதில் A4 செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த சென்டர் த பிளாட் செலக்ட் பண்ணிங்க, ஃபிட் டு பேப்பர் இந்த ரெண்டும் எப்போவும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பிளாட்டில் வந்து ஒரு 4 செக்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளே, டிஸ்பிளேனா அந்த மாடல் ஸ்பேஸில் எதெல்லாம் டிஸ்பிளே ஆகுதோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். எக்ஸ்டென்ஸ்னால் உங்கள் மாடல் ஸ்பேஸில் எவ்வளோ ட்ராயிங் இருக்குதோ அவ்வளோவும் பிரிண்ட் ஆகும். அதேமாரி லிமிட்ஸும் இருக்குது, அதேமாரி விண்டோவும் இருக்குது. ஸோ மெயினாக நம்ம எதுவும் யூஸ் பண்ணலாம்னா விண்டோ யூஸ் பண்ணலாம், ஆர் எக்ஸ்டென்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் விண்டோனா நீங்கள் எது உங்களுக்கு பிரிண்ட் ஆகணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரிவியூ வேணால் பார்த்துக்கலாம். ப்ரிவியூ பார்த்தா தெரியுது ட்ராயிங்ஸ். ஸோ இப்போ இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது, லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டான ஓரியன்டேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம போர்ட்ரேட்டு கொடுத்தாச்சுன்னா போர்ட்ரேட்டாக மாறிடும். லேண்ட்ஸ்கேப்னா லேண்ட்ஸ்கேப், லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு எங்கே எக்ஸ்ப்ளோரில் எந்த இடத்துல சேவ் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் ப்ரெஸ் பண்ணால் போதும், பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடும். சேம் இதே மாதிரி தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போதும் கண்ட்ரோல் பி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பிடிஎஃபுக்கு பதிலாக உங்களோட பிரிண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். மற்றபடி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதே ஆப்ஷன் தான். இதில் A4 சேம் அதேமாதிரி சென்டர் பிளாட் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டாக விண்டோவா நீங்கள் விண்டோவை செலக்ட் பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஆல்ரெடி பிரிண்டர் கான்ஃபியூர் வச்சு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிண்ட் ஆகிடும். நீங்கள் இதுவரை ஃபாலோ பண்ண டியூட்டோரியல் எல்லாமே நான் ட்ரா பண்ணும்போது எல்லாம் யூசர் இன்டர்ஃபேஸில் போய் தான் எல்லா ஆப்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணேன். ஆனால் நார்மலாக ஆட்டோகார்ட் யூசர்ஸ் இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே யூஸ் பண்ண மாட்டாங்க. மெயினாக அவங்க வந்து இந்த ரிபன் எல்லாம் ஹைட் பண்ணியே வச்சுக்கிடுவாங்க. ஹைட் பண்ணி வச்சு இந்த இவ்வளோ பாரையும் வச்சு தான் அவங்க டிராயிங் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணாமல் ஒன்லி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இதுவரை நம்ம பார்த்த எல்லா டிராயிங்கையும் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.